அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி பேசினர். முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமை வகித்த இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருச்சி இளவரசன், கழக அமைப்பு செயலாளர்கள் கே கோபால், சிவா ராஜமணிக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் என கூறினார். அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், காவிரியில் நமக்கான உரிமையை பெற்றுத்தந்தவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என கூறினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கழகம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 25 கோடியும் ஒரு பொது முன்னேற்ற கழகத்திற்கு திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு 15 கோடி 40 கோடி ரூபாய் கொடுத்ததாக தேர்தல் கமிஷன் எழுதி ரெக்கார்டாக இருக்கிறது, அரசாங்க பதிவில் இருக்கிறது. அதற்காகத்தான் பேர் சொல்லாமல் முதல்ல சொன்னேன். ஆனால் அதை திருத்தி தவறுதலாக போட்டுக்கொண்டதால் விளக்கம் சொல்றது தான் இப்போ பேசினா அதுதான் உண்மையான அதிகாரிகள் ஆசிரியர்களாக இருக்கின்ற அந்த குடும்பம் அத்தனை எதிராக போனதால் அந்த ஓட்டினால் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். நன்றி வளர்ந்து ஸ்டாலினுக்கு பாடம் கற்பிக்க அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிற தொடர்பு அவர்கள் நம் உறுதுணையாக இருப்போம். நம் ஆட்சிக்கு அவர்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருந்த பொழுது நம்மை வெற்றி பிரகாசமாக இவரால் தடுக்கவே முடியாது. மூன்றாவது பெரிய கட்சி என்ற பெருமையை அம்மா அவர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். அந்த 50 பேர் இடத்திலே சொல்லி ஒரு மாநில கட்சி அந்த நாடாளுமன்றத்தை ஆணையம் அமைக்கின்ற வரை நடத்த விடக்கூடாது என்று சொல்லி 23 நாட்கள் முடக்கிய வரலாறு அதிமுக உண்டு. அதன் வாயிலாகத்தான் நாம் இன்று தினம் ஆணையம் பெற்றிருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் அடிப்படை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் திமுக அமைச்சர் பெரியசாமியிடம் முறையிடும் போது திமுகவினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் பகுதியில் அரசு விழாவில் கலந்து கொள்ள வந்த திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் குட்டியப்பட்டி கிராம மக்கள் தங்களது பகுதிக்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்போது பொதுமக்களிடம் திமுகவினர் அமைச்சர் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆளும் கட்சியினர் என்ற திமிரில் சாமானிய மக்களிடம் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டது அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது.